வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம், நான் ஆயே அலம்பார், 8ஆம் வகுப்பு, பொன்மாந்திரை ஊராட்சி. தமிழ்முற்ற பங்கேற்பாளர்களுக்கும் தமிழ்முற்ற அன்பர்களுக்கும் என் பொன்விழா நல்வாழ்த்துக்கள். மற்றும் 50வது தமிழ்முற்ற வாரத்தில் பயணிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குடும்பம் ஒரு கதம்பம். கதம்பம் என்றால் என்னங்க? பல வாசனை பூக்களும் பல அழகு சாதன பூக்களும் ஒன்றிணைந்து ஒரு கொத்து மாதிரி உருவாகிறது தாங்க கதம்பம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கதம்பத்தை தான் குடும்பத்தோட ஒப்பிடுறாங்க. குடும்பம் ஒரு கதம்பம், அதாவது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா என்ன? நம்ம அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, பாட்டி தாத்தா, இவங்க மட்டுமா கூட்டு குடும்பம்? சித்தி சித்தப்பா, மாமா, அத்தன் எல்லாரும் இணைந்து இருக்கிறது தாங்க ஒரு கூட்டு குடும்பம். குடும்பம் பல இதை கற்றுக் கொடுக்கறதும் பல இதை கொடுத்து வாழ்றதும் தாங்க குடும்பம். அன்பை கொடுத்து அரவணைப்பையும் கொடுத்து, பண்பை கொடுத்து பாசத்தையும் கொடுத்து, தைரியத்தையும் கொடுத்து இன்பமாய் வாழ்வது தான் நம் குடும்பம். குடும்பத்தில் இருக்கிறது நேரம் போறதே தெரியாதுங்க. அதாவது இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க காணொளி தேவையில்லை, அதாவது தொலைக்காட்சிகள் தேவையில்லை, தொலைபேசி தேவையில்லை. எல்லாரும் வட்டமா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாலே நேரம் போறதே தெரியாது. கூட்டு குடும்பத்துல பல நல்ல விஷயங்களையும் கத்துக்கலாம், பல கெட்ட விஷயங்களையும் கத்துக்கலாம். கெட்ட விஷயத்தோட நல்ல விஷயம் நம்ம நிறையவே நம்ம கூட்டு குடும்பத்துல கத்துக்க முடியும். நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்வு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல, அது கூட்டு குடும்பமா இருந்தா. இப்ப நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே வேறுபட்டு வாழ்வதை விட நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது நம்ம சிந்தனைகள் மிகவும் சிறந்ததாக இருக்குங்க. தனக்கு என்ற வார்த்தை மாறி நமக்கு என்ற வார்த்தை கூட்டு குடும்பத்துல உருவாகுங்க. குடும்பம் ஒரு கதம்பம் என்றது இதைத்தாங்க குறிக்குது. இப்ப நம்மளோட நாட்டுல, சரி விடுங்க, நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எல்லாருமே சண்டை சச்சரவுன்னு பிரிஞ்சுதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கிட்டு குடும்பம் ஒரு கதம்பம்னு நம்ம பேர் வாங்க முடியும்? கதம்பங்கள் நிறைய பூக்களால மட்டும் சேர்றது இல்லைங்க, நம்ம சொந்தங்களாலும் நம்ம உறவுகளாலும் தாங்க சேர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம நமக்குன்ற வார்த்தையை விட்டு எங்களுக்கு, நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளோட ஏன் நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகணும்? நம்ம படிப்பு விஷயத்துல எடுத்துக்கோங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியலன்னா நம்ம அக்காட்டை கேட்கலாம், நம்ம அக்காவுக்கு தெரியலன்னா நம்ம பெரியமாட்டை கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய யோசனைகளை கொடுக்கறதும் கூட்டு குடும்பம் தாங்க. கூட்டு குடும்பத்துல மட்டும்தாங்க உண்மையும் பண்பும் பாசமும் எல்லாமே நிறைந்திருக்கிறதும் மகிழ்ச்சியும் இருக்கிறது கூட்டு குடும்பம் மட்டும்தாங்க. நம்ம யாருமே இனிமேட்டுக்கு சண்டை போடக்கூடாது. கூட்டு குடும்பமா வாழ ஒரு வழி கிடைக்கணும். எனவே குடும்பம் ஒரு கதம்பம் என்பதற்கு ஏற்ப அனைவரும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.